தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தியின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குமராட்சி பகுதியில் பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த ஒரு மாதமாக பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் குமராட்சி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாய் ஒரு காசுக்கும் டீசல் லிட்டருக்கு 94 ரூபாய் 7 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதனால அதாவது நிறைய திட்டங்கள் வந்து சொன்னதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் வரையுமே வந்து 5 ரூபாய் வந்து குறைப்பேன், 4 ரூபாய் குறைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மாநில அரசு இதை வந்து ஒரு சாமானியனோட ஒரு கோரிக்கையாக கொண்டு இந்த பெட்ரோலுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு நிரந்தர முடிவு காணணும்னு கோரிக்கை வைக்கிறோம். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இரண்டாவது நாளாக இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 26 காசுகள் உயர்ந்து 100 ரூபாய் 30 காசுகளுக்கும் டீசல் லிட்டருக்கு 28 காசுகள் உயர்ந்து 94 ரூபாய் 20 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் ஸ்பீட் பெட்ரோல் 103 ரூபாய் 8 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய தரைக்கடலில் நடுக்கடலில் தவித்த 400க்கும் மேற்பட்ட அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் தேடி ஆபத்தான வகையில் கடற்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு மத்திய தரைக்கடல் பகுதியில் தவித்த 410 அகதிகளை மெடிசன் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ் என்னும் மருத்துவ தொண்டு நிறுவனம் மீட்டுள்ளது. மீட்கப்பட்ட அகதிகள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பது குறித்த தகவல்களை அந்த நிறுவனம் வெளியிடவில்லை. சமூக வலைதளத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்டதாக கிஷோர் கே சாமி கைது செய்யப்பட்டுள்ளார். அவதூறாக கருத்து பதிவிட்டது குறித்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் கடந்த 10ஆம் தேதி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கலகத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு செயல்படுதல், அரசுக்கு அல்லது பொது அமைதிக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதல், ஒரு வகுப்பு அல்லது சமூகத்தை வேறு சமூகத்திற்கு எதிராக குற்றம் செய்ய தூண்டுதல் ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கிஷோர் கே சாமியை கைது செய்தனர். அவரை 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க தாம்பரம் கிளை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கிஷோர் கே சாமி சைதாப்பேட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 70,000 குறைந்துள்ளது. ஒரே நாளில் 70,421 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,95,00,000 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 119,501 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,81,00,000 கடந்தது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கையும் 10,00,000 கீழ் குறைந்துள்ளது. கொரோனாவுக்கு 3,921 பேர் உயிரிழந்த நிலையில் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 3,74,000 உயர்ந்துள்ளது. விடுபட்ட உயிரிழப்புகளை சேர்த்ததால் கடந்த வாரத்தில் மட்டும் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 25,000 காட்டப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 8,622 பேர் விடுபட்ட உயிரிழப்புகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுவரை 25,48,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி அன்புமணி ராமதாஸ் கிண்டலாக பேசினால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என அதிமுக செய்தித் தொடர்பாளர் புகழேந்தி எச்சரித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பற்றி கூட்டணியில் இருந்து கொண்டே அன்புமணி ராமதாஸ் தேவையில்லாத கருத்துக்களை கூறி வருவதாக தெரிவித்தார். ராஜ்யசபா எம்பி சீட் பெறும்போது அவரது கையெழுத்து தேவைப்பட்ட நிலையில் தற்போது இவ்வாறு பேசுவது தேவையற்றது என புகழேந்தி கூறியுள்ளார். அவர் கையெழுத்து போட்டு அம்மா ஆட்சி காலத்தில் இருந்த 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நீங்கள் எம்பி ஆனீர்கள், ராஜ்யசபா எம்பி இருக்கீங்க, ரெண்டு பேரும் சைன் பண்ணி ஓபிஎஸ் இபிஎஸ். அப்போ அவர் சைனும் தேவைப்பட்டுச்சு இல்லை. ஆகவே இது தவறாக ஒரு கட்சியை பற்றி பேசும் பொழுது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தொடர்ந்து இதை பேசிக்கொண்டே வந்தார். வேறு வழி இல்லாமல் இப்பொழுது நான் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். ஊரடங்கு தளர்வு காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் நுழைய கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தேவையில்லை என்று அறிவிப்பால் எல்லைப்பகுதியான பர்வானு மலைப்பகுதியில் இ பாஸுடன் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 11 தமிழக பல்கலைக்கழகங்களில் முழுநேர ஆன்லைன் பட்டப்படிப்புகளை தொடங்க பல்கலைக்கழக மானியக்குழு அனுமதி அளித்துள்ளது.
இதன் மூலம் வரும் ஜூலை மாதம் முதல் MBA, MCA, BBA, BCOM, BSc உள்ளிட்ட 80 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும். பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இத்தகைய பாடப்பிரிவுகளை தொடங்க பல்கலைக்கழக மானியக்குழுவின் முன் அனுமதியை பெற தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. NIRF தரவரிசையில் முதல் 100 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் ஆன்லைன் பட்டப்படிப்புகளை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறப்பிற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், கொரோனா இரண்டாம் அலை பரவல் உச்சத்தில் இருக்கும் சூழலில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மக்கள் உயிரோடு விளையாடுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஊரடங்கால் இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாவிட்டாலும் அன்றாட பிழைப்பையாவது நகர்த்த முடியும் என்ற ஏழை மக்களின் சிறு நம்பிக்கையையும் மதுபான கடைகளை அவசரகதியில் திறப்பதன் மூலம் திமுக அரசு சிதைத்துள்ளது என்றும் அவர் சாடியுள்ளார். குடித்து பழகியவர்களுக்கும் விற்று பழகியவர்களுக்குமே மது அத்தியாவசியம் என ட்வீட் செய்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை எனும் அவச்சொல் எழாமல் புதிய முதல்வர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டின் சுவர் ஏறி குதித்த இளைஞர்களை தட்டி கேட்ட துணை நடிகையை திமுக பிரமுகர் விஜய் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு குப்பை கதை உள்ளிட்ட திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் துணை நடிகையாக நடித்து வரக்கூடிய பாண்டி லட்சுமி என்பவர் வளசரவாக்கம் ராதா அவென்யூ பகுதியில் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு எதிரே உள்ள வீட்டின் சுவர் ஏறி குதித்த சில இளைஞர்களை பாண்டி லட்சுமி தன்னுடைய மகனுடன் சென்று தட்டி கேட்டுள்ளார். அப்போது இளைஞர்களுக்கு ஆதரவாக திமுக இளைஞரணி பொறுப்பாளராக உள்ள விஜய் மற்றும் அவருடைய சகோதரர் ஆகியோர் பாண்டி லட்சுமி மற்றும் அவருடைய மகனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் பாண்டி லட்சுமி புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பால்பாண்டியன்பேட்டையில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்ட போது பெரும்பாலான அட்டைப்பெட்டிகள் காலியாக இருந்துள்ளன. இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊரடங்கில் கடையை திறந்து மதுபானம் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இருக்கிறார், அவரோடு பேசலாம். மகேஸ்வரன், எப்படி இந்த கடை திறக்கப்பட்ட போது அட்டைப்பெட்டிகள் காலியாக இருந்தது தெரிய வந்திருக்கு? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவர்கள் இந்த ஊரடங்கு காலத்தில் விற்றது உண்மைதானா? காயத்ரி, முழு ஊரடங்கு காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. இன்று முதல் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அரசு அனுமதித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பால்பாண்டியன்பேட்டை இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் அரசு டாஸ்மாக் கடையில வந்து முழு ஊரடங்கு காலத்துல வந்து கடை உடைக்கப்பட்டு மதுப்பாட்டுகள் எடுக்கப்பட்டு அந்த கடை ஊழியர்கள் விற்பனை செய்ததாக ஒரு புகார் வந்து கோட்டக்கலால் துறைக்கும் டாஸ்மாக் மண்டல அலுவலகத்துக்கும் சென்றுள்ளது. இதை அடுத்து வந்து கோவில்பட்டி கோட்டக்கலால் அலுவலர் மல்லிகா மற்றும் டாஸ்மாக் மண்டல தணிக்கையாளர் ஹரிகரன் ஆகியோர் தலைமையிலான தலைமையிலான குழுவினர் வந்து இப்போது தற்போது வந்து கடையில வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முழு ஊரடங்குக்கு முன்னர் இருக்கப்பட்ட ஸ்டாக் எவ்வளவு, தற்போது ஸ்டாக் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாத நிறைய காலிப்பெட்டிகள் இருந்ததுனால இந்த காலிப்பெட்டிகள் இந்த பாட்டில் எங்க போனது, எப்படி எது விற்பனை செய்யப்பட்டதா அப்படிங்கிறதும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்களையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. கடைகள் திறக்க உடைக்கப்பட்டு எதுவும் விற்பனை செய்யப்பட்டதா, வேறு ஏதாவது சம்பவம் நடந்ததா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனால இந்த கடையில வந்து டாஸ்மாக் இன்றைக்கு காலத்தினால நிறைய மதுப்பிரிகள் மது பாத்துட்டு வந்தாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட மது மட்டும் தனியாக வச்சு விரிச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எண்ணிக்கை ஆராயப்பட்டு வருது. அந்த ஊழியரும் தனித்தனியா விசாரணை செய்து வராங்க. காயத்ரி, நன்றி. மகேஸ்வரன், விசாரணை குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் காரில் வந்து கோழி ஆடுகளை திருடிய தம்பதியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் சில நாட்களுக்கு முன்பு காரில் வந்த ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டின் வாசலில் கட்டப்பட்டிருந்த ஆட்டை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. அதைத் தொடர்ந்து சில நாட்கள் இடைவெளியில் அதே காரில் வந்து அம்பத்தூர் பகுதியில் கோழியை திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதில் வாகன தணிக்கையின் போது ஈக்காட்டுத்தாங்கல் சுந்தர் நகர் 6வது தெருவைச் சேர்ந்த அஷரப் மற்றும் லட்சுமி ஆகியோர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 3 ஆடுகள், 14 கோழிகள் மற்றும் திருடுக்கு பயன்படுத்திய சொகுசு கார் ஆகியவற்றை காவலர்கள் பறிமுதல் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை உருவாக்கப்பட்டது. அங்கு தற்காலிக கட்டடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய அலுவலகம் கட்டுவதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக பொதுப்பணித்துறை டெண்டர் கோரியுள்ளது. ஒப்பந்த காலம் 18 மாதங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், வண்ணாங்குளம், ரெட்டிப்பாளையம் கிராமங்களில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை திடீர் என்று கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்தது. வெப்பத்தை தணித்து குளிர்ச்சி கொடுத்த நிலையில் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாணியம்பாடியில் மசூதியில் சடலத்தை அடக்கம் செய்ய அதிக பணம் பெறுவதாக எழுந்த புகாரில் இருதரப்புக்கிடையே மோதல் வெடித்தது. முஸ்லிம்பூர் பகுதியில் உள்ள பழைய மசூதிக்கு பெண் ஒருவரின் சடலத்தை அடக்கம் செய்ய கொண்டு சென்ற போது பணியில் இருந்தவர்கள் 10,000 ரூபாய் கேட்டதாகவும் பணத்தை கொடுத்த பிறகே உடலை அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நிசார் அகமது என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். சம்பவம் குறித்து மூத்த உறுப்பினர் பிஹார் அல்லல் நிசார் அகமது மற்றும் சடலங்களை அடக்கம் செய்யும் கலிலூர் ரஹ்மான் ஆகியோரிடம் விசாரித்தார். அப்போது இருதரப்பிற்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் கலிலூர் ரஹ்மானின் உறவினர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவில் மார்க்கெட் ஒன்றில் நிகழ்ந்த எரிவாயு வெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். ஷியான் நகரில் உள்ள 2 மாடி கட்டடத்தில் நடைபெற்ற இந்த விபத்தில் 130 பேர் காயமடைந்தனர். இதில் 37 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. குடியிருப்புகள், கடைகள் நிறைந்த இந்த வளாகத்தில் காலை வேளையில் விபத்து நிகழ்ந்ததால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எரிவாயு வெடிப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிற்காக இங்கிலாந்து சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை சந்தித்தார். கார்ன்வாலில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பிறகு பைடன் மற்றும் அவருடைய மனைவி ஜில் பைடன் ஆகியோர் வின்சர் கோட்டைக்கு வந்தனர். அங்கு அவர்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராணியை சந்தித்து பேசிய பைடன் தம்பதியினருக்கு ராணி எலிசபெத் தேநீர் விருந்தளித்தார். இஸ்ரேலின் 13வது பிரதமராக நாஃப்தலி பென்னட் பதவியேற்றுள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் நெத்தன்யாகுவின் கூட்டணியை விட 1 வாக்கு அதிகமாக பெற்று நாஃப்தலியின் 8 கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது. இதனால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் 12 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இஸ்ரேலில் 4 முறை தேர்தல் நடைபெற்ற போதும் எந்த கட்சியாலும் பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சியமைக்க முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் நெத்தன்யாகுவின் கட்சி 30 இடங்களை பெற்ற போதிலும் கூட்டணியை உறுதி செய்ய முடியாததால் தற்போது புதிய அரசு பதவியேற்றுள்ளது.